வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் இருபத்தி ஆறு வானிலை காலை நிலவரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இன்று இருபத்தி ஆறு இரவு இருபத்தி ஏழு நாளை பகல் அதாவது கோடியக்கரை முனையில் மட்டும் நாளை இருபத்தி ஏழு அதிகாலையில் தூரல் விழலாம் கோடியக்கரை மூனையில் மட்டும் வேதாரண்யம் பகுதி தாலுகா பகுதியோட தெற்கு பகுதியில் ஆங்காங்கே தூரல் விழலாம் அதே போல் ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி கடல் ஓரப்பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட திருநெல்வேலி மாவட்டம் முழுக்கவே தூரல் அல்லது நினைக்கலாம் ஒரு இரு இடத்துல ஒரு இரு இடத்தில் நினைக்கலாம் பல இடங்களில் தூரல் விழலாம் நாளை இருபத்தி ஏழு நாளையுடன் இந்த காற்று சுழற்சி நிறைவடைகிறது அதற்கு அடுத்தபடியாக வெப்பசலன மழை வெப்பசலன மழைனா பகலிலே அதாவது கடற்காற்று இல்லாமல் கடும் வெப்பம் உருவாகும் வரும் இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி எட்டு புதன்கிழமைக்கு மேல் புதன்கிழமையிலிருந்து படிப்படியாக வெப்பநிலை உயரும் மே மா ஏப்ரல் மாத கடைசி வாரமும் மே மாதம் முதல் இரண்டு வாரமும் கடும் வெப்பம் நிலவும் இதுவாக அதிகபட்ச வெப்ப நிலவும் ஏப்ரல் மாத கடைசி வாரம் மே மாதம் முதல் இரண்டு வாரம் அதாவது மே முதல் அரைப்பகுதி ஏப்ரல் மாத கடைசி வார பகுதி கடும் வெப்பம் நிலவும் அது வரைக்கும் மெல்ல இருபத்தி எட்டுலேருந்தே மெல்ல வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்ப உருவாகணும்னா வெப்பசலனம்னா காற்று லேசாகி மேலெழனும் மேலெழுந்து மேலெழுந்த மேலடுக்கில் உள்ள அந்த காற்றை மாலை நேர ஒன்று கடற்காற்று வீசி அதை குளிர்வித்து மேகமாக மழையாக மாற்றணும் இல்லைன்னா ஏற்காடு ஏலகிரி மற்றும் நீலகிரி போன்ற பகுதிகளில் அந்த லேசான காற்று சென்று குளிர்வித்து மழையாக பொழியணும் இதற்கு வாய்ப்பு எதற்கு சாதகமாக அமைகிறதோ அந்த மழை தரும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்திங்கன்னா கடற்காற்று வீசுவதற்கு சாதகம் இல்லை இருபத்தி எட்டுக்கு மேலே ஆகையினாலே வெப்பநிலை கடுமையாக உயரும் வரும் இருபத் அதாவது இருபத்தி எட்டு சொல்லிடுச்சு நா நான்காம் தேதி ஏப்ரல் நான்குக்கு மேல் கடற்காற்று லேசாக வீச வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு நேர மழை குறிப்பாக நான்காம் தேதி ஏப்ரல் நாளுக்கு மேல் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம் மற்றும் உள் மாவட்டம் உள் மாவட்டம்னா தஞ்சைக்கு மேற்கே டெல்டாவிற்கு வெப்பசலனம் உருவாகாது ஏன்னா அதிராமப்பட்டினத்திலிருந்து கோடியக்கரை வரைக்கும் கடற்கரையானது கிழக்கிலிருந்து மேற்காக மேற்காக இருக்கும் ஏன்னா தென்றல் காற்று நுழைவதற்கு வசதியான இயற்கை அமைப்பை பெற்றுள்ளது கடற்காற்று இதனால் அது நம்ம அதாவது டெல்டா மாவட்டத்திற்கு எளிதாக வெப்பசலன மழை பெய்து விடாது ஏன்னா கடற்காற்று மதிய நேரங்களிலே நுழைந்து வெப்பசலனத்தை உருவாக்கக்கூடிய அதாவது காற்று லேசாகி மேலழ முடியாமல் வெப்பநிலையை குறைத்தே மிதமான வெப்பநிலையே வைத்திருக்கும் என்பதால் வெப்பசலனத்துக்கு வாய்ப்பில்லை டெல்டாவிற்கு பெய்தால் காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டால் மட்டுமே மழையை கொடுக்கும் வெப்பசலன மழை பெய்யும் டெல்டாவுக்கு எப்படின்னா சேலம் நாமக்கல் திருச்சி தஞ்சாவூரோட அந்த கல்லணை பகுதி திருக்காட்டுப்பள்ளி பகுதி பெரம்பலூர் அரியலூர் பகுதியில் கடுமையாக வெப்பசலனம் ஏற்பட்டு கடுமையாக மழை பெய்து அங்கிருந்து வரக்கூடிய மேகம் எப்பொழுதுமே வெப்பசலனம் ஏற்பட்டால் கடற்கரையை நோக்கி செல்லும் இரவு நேர காற்று அப்பொழுது மன்னார்குடியில் மிதமான லேசான மழையும் அப்புறம் அடுத்தது திருத்துருப்பில் லே மிக மிக குறைவான மித நினைக்கும் மழையும் அப்படியே வேதாரண்யத்தில் போய் நாகப்பட்டினத்தில் போய் தூரலாக முடியும் அப்படிப்பட்ட வெப்பசலன மழை தான் பெய்யும் அதனால் கோடையில் டெல்டாவில் வெப்பசலன மழ மழை பெய்யணும்னா அதிகப்படியான மேகம் உள் மாவட்டங்களில் உருவாகி டெல்டாவில் வந்து மழையை முடி நிறைவு செய்யும் அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுதைக்கு இல்லை ஆனால் காற்றழுத்த நிலை மேலே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பொழுது பெய்யும் வரும் நான்காந்தேதிக்கு மேலே ஏப்ரல் நாளுக்கு மேலே வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஆங்காங்கே தூரல் துள்ளி விழும் ஏன்னா தூரல் துளி விழு அளவிற்கு வெப்பசலனம் ஏற்படுகிறது டெல்டாவில் ஆனால் நான்காம் தேதிக்கு மேல் உள் மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் வட உள் மாவட்டம் அதாவது சேலம் தர்மபுரி நாமக்கல் பெரம்பலூர் இது வரைக்கும் நாலாந்தேதிக்கு மேல் ஆங்காங்கே 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 இன்னும் சொல்லப்போனால் தருமபுரிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் கன்னியாகுமரிக்கு வெப்பசலனம் ஏற்படுது ஏன்னா முக்கடல் சங்கமிக்கும் இடம் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் சங்கமீதியில் அங்கு வெப்பசலனம் ஏற்படாது திருநெல்வேலி மாநகரம் மற்றும் பாளையங்கோடல் வெப்பசலனம் ஏற்படும் அதாவது வள்ளியூரிலிருந்து தருமபுரி வரைக்கும் இல்லை உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் போல் தஞ்சாவூருக்கு மேற்கு இந்த இடைப்பட்ட பகுதி வெப்பசலனம் நாலாம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கிறது ஈரோடு உட்பட அது ஏப்ரல் பத்துக்கு மேல் பதினெட்டுக்குள் அதாவது பங்குனி கடைசி சித்திரை முதல் வாரம் சற்று கூடுதல் மழை அப்பொழுது டெல்டாவுக்கு நினைக்கும் பங்குனி கடைசி நாட்கள் சித்திரை முதல் வாரம் டெல்டாவில் ஆங்காங்கே நினைக்கும் ஏப்ரல் பத்தொம்போதுக்கு மேல் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் நல்ல மழை காத்திருக்கிறது வெப்பசல மழை தினசரி ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டே இருக்கும் ஒரே ஊரில் தினசரி பெய்யாது ஒரு ஊரில் இன்று பெய்து மீண்டும் அந்த வெப்ப அதை வெப்பமடையை ஒரு மூன்று நாட்கள் எடுத்துக்கொண்டு மீண்டும் மூன்று நாட்கள் கழித்து பெய்யும் ஆனால் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் பெரம்பலூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் திருச்சி தஞ்சாவூரோட மேற்கு பகுதி புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியோட வடக்கு ஓரம் இங்கே எல்லாம் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் இன்னும் சொல்லப்போனால் வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி பகுதியும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம் பகுதிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தோட கள்ளக்குறிச்சிக்கு மேற்கையும் எடுத்துக்கலாம் இங்கே எல்லாம் வரும் ஏப்ரல் பத்தொம்போதுக்கு மேலே ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலன மழை பெய்து கொண்டே இருக்கும் நூறு சதவீதம் உறுதியாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டம் மற்றும் உள் மாவட்டம் திருச்சிக்கு மேற்கே உறுதியாக ஏப்ரல் பத்தொம்போது முதல் தினசரி மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒரு இடத்தில் இன்று பெய்து விட்டதென்றால் மீண்டும் மூன்று நாட்கள் கழித்து தான் பெய்யும் ஆனால் தினசரி அந்த மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக இப்படியே மே முதல் வாரம் வரைக்கும் ஆனால் வெப்பநிலை மதியம் கடுமையாக இருக்கும் எந்த இடத்திலே மிக கடுமையான வெப்பத்தை அனுபவித்து தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்களோ அந்த இடத்துல தான் இரவு நேரம் மாலை நேரம் மழையும் பெய்யும் எனவே க வெயிலையும் அனுபவிக்க வேண்டும் அந்த மழையை பெற வேண்டும் என்றால் வெயிலை முன்பு அனுபவிக்க வேண்டும் பிறகு மழையை பெற முடியும் மே மாதம் பத்துக்கு மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது வங்கக்கடலில் மே மாதம் முதல் வாரமும் மழை தொடரும் அதே மாதிரி ஏப்ரல் பத்து இருந்து மே பத்து வரைக்குமே மழை தொடர்ந்து எல்லா மாவட்டம் அந்த அது உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தென் மாவட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கும் மே பத்துக்கு மேல் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது மே பதினாறாம் தேதி தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு நிலை மழை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது சென்னை உட்பட மே பதினாறுக்கு மேல் மே பதினாறு பதினேழு பதினெட்டில் இருபதுக்குள்ளே மே இருபதுக்கு மேல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பசலன மழை பெய்யும் மே இருபதுக்கு மேல் தினசரி தினசரி முதலிலே பெய்யும் பொழுது அது ஆலங்கட்டி மழையாக பெய்யும் பிறகு அது மழையாக பெய்ய தொடங்கும் அடுத்தடுத்த நாட்கள் தினசரி மழை உண்டு கன்னியாகுமரி முதல் திருப்பதி வரைக்கும் மே மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மே இருபத்தி எட்டில் தொடங்கும் கேரளாவிலே நல்ல மழை காத்திருக்கிறது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்ப சரண மழை பிரகாசமாக இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் மழை இருக்கிறது ஏப்ரல் பத்தொம்பது வரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அதுக்கு முன்னாடி மழை இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு திருப்தி இல்லாத ஒரு மழை இருக்கிறது ஏப்ரல் நாலில்